அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் விக்காத்து வெல்கம் டு மை சேனல் அரபி முக்கிய வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தையை பற்றி பார்ப்போம் இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அதை எப்படி சொல்கிறது இப்போ நான் இங்கேருந்து அங்கே போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வீட்டிலேருந்து நான் கடைக்கு போகிறேன் அனமின் பேத் ரோ தான் ரோ பக்காவில் ரோ ஜம்மை அப்படின்னு சொல்லலாம் நிறமின் பேத் ரோ பேங்க் நான் பேங்க்கு போகிறேன் பண அப்போ போகிறேன் அனபியோத்தி ஃப்ளூஸ் அப்படின்னு சொல்லலாம் கடைக்கு போகிறதாக்கா நான் வீரோ ஜம்மியை அப்படின்னு சொல்லலாம் அன்னை வீரோ ஜம் நான் ஜம்மியாவுக்கு போகிறேன் ஜம்மியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது எங்கே போகிற அப்படிங்கிறதுக்கு இந்த வைனோ இந்த வைன் ரோ ஓர்றாயந்த அப்படின்னு சொல்லுவோம் அரபி பேசும்போது ஓர்றாயந்த எங்கே போனேன் வைனோ எங்கே போகிற நம்ம சொல்லலாம் நம்ம கடைக்கு போகிறோம் தான் நான் கடைக்கு போகிறேன் அன்னோ ஜம்மியே அனரோ துக்கான் அனரோ பக்கால அப்படின்னு சொல்லலாம் அனாரோ பேங்க் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு மாற்றி போட்டு பார்த்தாலே வந்து அரபி வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும் சரிங்களா இப்போது எத்தலான்னாலும் போ அப்படின்னு தான் அர்த்தம் ரோ அப்படின்னாலும் தான் அர்த்தம் எத்தலா ஒயின் எத்தலா அத்தை நிறுவனத்தை அந்த என்னது ஒரே அர்த்தம்தான் சரிங்களா அடுத்தது ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் வரக்கூடிய விஷயத்தை வந்து பார்ப்போம் ரெண்டு வார்த்தைகள் ஒரே அர்த்தம்தான் சரிங்களா இப்போது உதாரணத்துக்கு எத்தலா ரோ அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா அது மாதிரி எத்தலாவுங்கிறது ஒரே அர்த்தம் தான் ரோ அப்படிங்கிறது ஒரே அர்த்தம் தான் சரிங்களா முக்கைஃப் தக்கீஃப் அதுக்கும் ஒரே அர்த்தம் தான் முக்கைஃப் தக்கீஃப்னாலும் ஏசி தான் முக்கைஃப்னாலும் ஏசி தான் தக்கீஃப்னாலும் ஏசி தான் சரிங்களா சமக்குன்னு சொல்லுவாங்க சமக்குங்கிறதும் மீன் தான் சிமிச்சின்னு சொல்லுவாங்க அதுவும் மீன் தான் மீன் வகைகள் சமைச் சமக் சிமிச் சமக் சரிங்களா அடுத்தது எண்ணெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தெஹைன்னு சொல்லுவாங்க ஜேத்துன்னு சொல்லுவாங்க தெஹைன் ஜேத் அதுக்கும் அதே அதே அர்த்தம்தான் சரிங்களா ஜேத் ஜெய்துன்னு அது வேறு ஜெய்தூனியோடய எண்ணெய் தான் ஜேத் ஜெய்தூன் சேர்ந்து வர்றதனால நமக்கு டக்குன்னு புரியாது அதை நீங்கள் கேட்ச் பண்ணிக்க வேண்டியதான் ஒவ்வொரு வார்த்தையும் சரிங்களா அடுத்தது ஓ சேம சாமடு தான் சிஆர் ஆனாலும் காரு தான் சி அப்படின்னாலும் காரு தான் சிஆராக அண்டு சி சரிங்களா தயாரானா விமானம் பாஸ்னா பஸ்ஸு சரிங்களா பாஸ்னால் பஸ்ஸு சிஆரா சி ஒரே இடத்து தான் வாகனத்தை தான் குறிக்கும் அதாவது கார்களை வந்து குறிக்கும் சிஆராக சி சரிங்களா அடுத்தது இப்போ வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் வீட்டில் காலிங் மில் இருக்கு பார்த்திங்களா காலிங் மில்லுக்கு பேர் ஜெரஸ் தெக்கில் ஜெரஸ் காலிங் மில்லுக்கு ஜெரஸ் சொல்லுவாங்க ஜெரஸ் அதே இந்த மொபைலில் இருக்கக்கூடிய சைலண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேரும் ஜெரஸ் தான் அதுவும் ஜெரஸ் சைலண்டில் போட்டு சைலண்ட் மோடில் போட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா சவாத டெலிஃபோன் ஜெரஸ் அப்படின்னா சைலண்ட் மோடில் போட்டுன்னு தெக்கல் ஜரஸ் அப்படின்னா வீட்டில் இருக்க காலிங் விலக்கு அடி அப்படின்னு நடத்தும் தெக்கல் ஜெரஸ் சரிங்களா தெக்கில் தெலிஃபோன்னா ஃபோன் அடி சவுத் தெலிஃபோன் ஃபோன் பண்ணு ஃபோன் அடிங்கிறதும் ஒரே தான் ஃபோன் பண்ணுங்கிற அரபியில் சொல்லும்போது தெக்கல் தெ டெலிஃபோன் சவுத் டெலிஃபோன் எடுத்து ஒரே அர்த்தம்தான் தமிழில் சரிங்களா அது அரபியில் ஒரே தான் ஆனால் ரெண்டாக ரெண்டு விதமாக சொல்லுவாங்க அப்போ நமக்கு ஒன்றும் புரிய ஒன்று புரியாது டெலிஃபோனுங்கும்போது ஓகே ஃபோன் அடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளங்கிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் வந்து ஒரு அர்த்தத்துக்குரிய ஒரு வார்த்தை நிறையா இருக்குது அரபியில் சரிங்களா இப்போ வந்து வா அப்படிங்கிறது தால் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரே வார்த்தை தான் தால் தாலினி வா இங்கே ரோஹினாக் போ அங்கே மித்தே ஜீன்த எப்போ வந்த மித்தை ரோ எப்போ போகிற மித்தேத்தலா எப்போ போன மித்தினி எப்போ வருவின் வாயின் நீ இப்போ எங்கே இருக்க அலகின் வாயின்னா நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்பாங்க அலிகின் மாய்ஜின்னா இன்னும் நான் வரல இன்னும் நான் வரல அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நான் வரல வந்துட்ருக்கேன் ஆனால் ஜாயில் தரீக் ஆனால் பொத்தப் தரீக் பொத்தப்துன்னு சொல்லலாம் ஜாயில் தரீக்னு சொல்லலாம் ஆனால் ஜாயி தரீக் சரிங்களா நான் வழியில் வந்துகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மர்ரஹ அப்படிங்கிற வந்து நிறைய இடத்துக்குரிய மர்ரஹனா மர்ரஹிஜி மர்ரக எஞ்சில் மர்ற ஹெரோ அப்படின்னு மர்றக அப்படின்னா இப்போ மர்ரக எஞ்சில்னால் நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் மர்ரக எஞ்சில் ஆனால் அனம் அன மரக எஞ்சில் ஆனால் மரக எஞ்சில் நான் இறங்க மாட்டேன் அட்ரஹ ஹெமாயிஜி நான் வரமாட்டேன் நான் மர்ரக சுஃப் ஆனால் பா நான் பார்க்க மாட்டேன் மர்ரக எத்லா ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு மர்ரகங்கிறது இப்போ தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா நான் விட மாட்டேன் நான் தர மாட்டேன் அந்த மர்ற ஹாத்தி மர்ரக ஆத்தி அப்படின்னு குறிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வேடை சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா மர்ரக ஆத்தி மர்ரக எஞ்சில் நான் இறங்க மாட்டேன் ஆனால் மர்ரக எஞ்சில் ஆனால் மர்ரக சுஃப் ஆனால் மர்ரக எத்லா நான் போக மாட்டேன் சொல்ல நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டிங்களா அது மாதிரி ஆனால் மர்ரக எத்லா ஆனால் மர்றகரோ அந்த வார்த்தை மர்றகங்கிறது இந்த விஷயமோ இந்த விஷயத்துக்கு குறிப்பிடும் சரிங்களா ஒரு வார்த்தைக்கு தான் இந்த அரபிகள் வந்து ஈஸியாக வந்துடும் நம்ம பேச பேச ஈஸியாக வந்துடும் அதை நம்ம கொஞ்சம் கற்றுக்கும் போது கஷ்டமாக இருக்கும் ஆனால் கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக நம்ம வந்து பேசலாம் சரிங்களா அடுத்தது ஜூலியா இருக்குது பாருங்க ஜூலியானா கார்பட்டு வீட்டில் விற்கக்கூடிய கார்பட்டு ஜூலியான்னு சொல்லுவாங்க ஜூலியா கசில் ஜூலியா கசில் ஹோஸ் ஹோஸ்னால் அது தண்ணீர் ஹோஸ் தானே இருக்குந்தானே அது வந்து அதுக்கு பேர் ஹோஸ் சொல்லுவாங்க ஜிபெல் மாய் அப்படின்னா தண்ணி கொண்டு வா ஜிபெல் சாய் சாய் கொண்டு போ ஜிபெல் காஹா காஃபி கொண்டு போ ஜிபெல் பிதின் சுக்கர்னால் ஜிபில் பிதின் சுக்கர் சாய் அப்படின்னா பிதின் சுக்கர் சாய் அப்படின்னு சொன்னாக்கா சீனி போடாத சாய் கொண்டு வா அதாவது சீனி இல்லாமல் கொண்டு போ ஜிபில் சுக்கர் சாய் பிதின் சுக்கர் சரியா பிதுன்னு சொன்னாக்கா அது இல்லை வேண்டாங்கிறத குறிக்கும் சீனி இல்லாமல் ஒரு டீ கொடுங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி பிதுன் சுக்கர் சாய் சரிங்களா பிதுங்கிறது இந்த மாதிரி இப்போ ஒரு கடைக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு மொஷைக்கள் வாங்க சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் ஜிப் பிதுன் ஃபலாஃபில்னு சொல்லுவாங்க பிதுன் ஃபலாஃபில்னா இந்த சின்னதாக ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா ஃபலாஃபில்ங்கிறது எல்லாம் மற்றவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபலாஃபில்னு சொன்னாக்கா சின்னதாக வந்து மெதுவோட போல இருக்கும் அது பிதுன் ஃபலாஃபில் பிதுன் சத்த பிதுன் பிதுன் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு இல்லாமல் அடுத்தது சீனி இல்லாமல் பிதுன்ங்கிறது வந்து இந்த மாதிரி வார்த்தை குறிக்கும் சரிங்களா அடுத்தது கலம்னு சொன்னாக்கா பேனா கலம் கலாம்னா மொழிகளை குறிக்கும் இந்த சுனு கலாம் என்ன பேசுகிற அப்படிங்கிறது குறிக்கும் இந்த சுனு கலாம்னால் என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் குறிக்கும் சரிங்களா ரெண்டு வார்த்தை அது சுனு கலாம் சுனு கலாம் நீ என்ன பேசுகிற சுனு கலாம் த நீ என்ன பேசுன சுனு கோல் நீ என்ன சொன்ன சுன கொல்தே என்ன சொல்லிட்டேன் இன்னும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து இந்த அரை தமிழில் பேசுகிற மாதிரி தான் குல் குல்த்தா காலத்தை கால்த்தன்னா சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் கால்த்த கால்த்தனா சொல்லிட்டேன் அர்த்தம் ஆனால் கல்தான்னா நான் தவறு செஞ்சுட்டு அர்த்தம் கால்தங்கிறத வேற கல்தானுங்கிறத வேற சரியா காய்சினுங்கிற ரெண்டு வார்த்தை வரும் அது ஒரு வார்த்தை மாறுபடும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் காய்ஸை காய்ஸனால் வந்து சரியில்லை அதை நபர் காய்ஸை அதை நஃபர் காய்ஸை அந்த ஆள் சரியில்லாத ஆள் காய்ஸை அப்படின்னா காயிஸ் காய்ஸனு சொன்னாக்கா அந்த ஆள் சரியாக இருக்குது ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க காயிஸ் காய்ஸ் அப்படின்னா இன்ஜின் இருக்கக்கூடிய பெல்ட்டு காயிஸ் சொல்லுவாங்க காயிஸ் காய்ஸை அதை நஃபர் காய்ஸை நஃபருங்கிறது ஒரு ஆட்களை குறிக்கும் சரிங்களா ஒரு ஆட்களை குறிக்கிறது தான் காய்ஸ் குல்லுக்கும் ப்ரோ குல் எத்லா அப்படின்னா எல்லோரும் போயிட்டாங்க குல்லும் ப்ரோ அதை ரெண்டு வாரியாக சொல்லலாம் கில் எத்தலா கில்லு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒவ்வொரு வார்த்தைகள் தான் அது வந்து ஒரே அர்த்தம் ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் அது பேச பேச நமக்கு ஈஸியாக வந்துடும் இன்ஷால்லாம் சரிங்களா இன்ஷால்லாம் வீடியோவை பார்த்த வரைக்கும் ஒரு கேள்வியில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் இருக்குது உடனே கூட பதில் இருக்க விஷயம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா இவர்காத்தூர்